எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவன் மிகப்பெரியவர். சின்ன வயசுல இருந்தே சுதந்திர போராட்ட வரலாற்றையும் பல போர்க்காலங்களில் இராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய தியாகங்களையும் படைத்தலைவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களையும் இந்த சுதந்திர தாகத்தையும் நிறைய ஆவணப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற முறையில் மலேசியாவில் கோலாலம்பூரில் வந்து அந்த சுதந்திர நினைவிடங்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு அப்படின்னு எடுக்கும்போது மலேசியா சுதந்திரம் பெற்ற பிறகான முதல் பிரதமரும் மலேசிய சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு மாபெரும் தலைவரும் பலவேறு கிரிட்டிசிஸ்கம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இங்கு பல விஷயங்களை நிலைநிறுத்தியவர் துங்க் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவர்களுடைய படத்தை பார்த்தபோது எனக்கு இன்னும் பிற ஞாபகங்கள்லாம் இந்தியாவை சார்ந்தும் நம்முடைய சுதந்திர போராட்டம் சார்ந்தும் வந்தது. இன்னும் சொல்ல போனா அவருடைய படத்தை அங்க பார்த்த உடனே அவர் அணிந்திருந்த தொப்பி, அவருடைய ராணுவ உடை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாபெரும் தலைவர், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய நினைவும் வந்தது. அந்த இடங்களுக்கு நேரிலேயே சென்று பதிவு செய்த அந்த விஷயங்களை இப்ப உங்களோடு நான் பகிர்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஷஹீத் அப்படிங்கிறதும் விடுதலைக்காக போராடுறது அப்படிங்கிறதும் அடிமையாக இருக்க முடியாது அப்படின்னு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது அப்படிங்கிறதும் காலம் காலமாக எல்லா நாடுகளிலுமே இருந்திருக்கு. மலேசியாவினுடைய பிரதான இடத்துல நிற்கிறோம். இங்கேதான் ஒரு முக்கியமான கூட்டம், முக்கியமான அரசியல் கூட்டம், இந்த எல்லா விஷயங்களும் குறிப்பா சுதந்திர தினத்தை ஒட்டி கூடுகிற நிகழ்வுகள் எல்லாமே இங்கேதான் நடக்கும். சுற்றில நீங்க பாக்கலாம், இது மலேசியாவினுடைய மியூசியம், சுதந்திர போராட்ட வரலாற்று இந்த நாட்டினுடைய நேஷனல் ஹிஸ்டரி எடுத்து சொல்லக்கூடிய மியூசியம் இங்க இருக்கு. அப்படியே சுத்தி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பிரம்மாண்டமான கட்டிடங்கள், முன்னாடி ஹைகோர்ட்ஸா இருந்த பில்டிங், செம்பு மாதிரியான ஒரு ஏதோ ஒரு உலோகத்தை வச்சு கோபுரங்களை கட்டமைச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு அருமையான இடம் இந்த புல்வெளி. இந்த இடங்கள்ல தான் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டம் தேங்கி கிடக்கிறது அப்படிங்கிற செய்திகளை சொன்னாங்க. நான் கடந்து வரும்போது இங்க பின்னாடி இருக்கக்கூடிய போட்டோ யாரோடதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். கண்டிப்பா இந்த நாட்டோட சுதந்திரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களுடைய படமாக இருக்கும் என்றாலும் கூட ஒரு நாட்டு பற்றுடைய ஒரு மனிதர் இங்க வந்து நின்று சல்யூட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ் எடுத்துட்டு கண் கலங்க இங்க இருந்து கிளம்பி போனாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, மலேசியால நான் படித்த வரலாறு, இந்தியாவிலிருந்து தப்பித்து வந்து மலேசியாவுக்கு இங்க வந்து இங்கிருந்த சிங்கப்பூர் மலேசியா பகுதிகளில் இருந்த சிறை கைதுகளை எல்லாம் இந்தியாவை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்து பல நாட்டு அதிபர்களை சந்திச்சு ஆதரவை பெற்று இந்தியாவினுடைய விடுதலைக்காக இங்கே இருந்து நிதியை திரட்டி தனிப்பட்ட இந்தியா, சுதந்திர இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மலேசிய மண்ணிலிருந்து உருவாக்கினார். மலேசிய மண்ணிலிருந்து விடிய விடிய ராணுவ வீரர்களை நிற்க வைத்து அவர் ஆற்றிய உரை இன்றைக்கும் இன்றைக்கும் நினைவில் இருக்கிறது. சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இருந்து அவர் பேசிய உரைகள், வானொலி செய்திகள் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கான உயிர் நாடு என்பதை யாருமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து இங்க இருந்து ஒரு பெரிய கனவை கண்டார்கள் சுதந்திர இந்தியாவை பற்றி. இந்த தளங்களை பார்க்கும் போது, இந்த நாட்டினுடைய இந்த சுதந்திர போராட்ட திடலை பார்க்கிற போது, நம் நாட்டினுடைய விடுதலைக்கும் இந்த மலேசிய மண் வித்திட்டிருக்கிறது, உதவி செய்திருக்கிறது, கரம் தந்திருக்கிறது. எத்தனையோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்களுக்கு இங்கிருந்து உதவி வந்து சேர்ந்திருக்கிறது என்று நினைக்கிற போது, அதிலும் இங்க மலேசிய மண்ணில் இருந்த பெரிய இஸ்லாமிய தளத்தில் இருந்த மனிதர்கள் தான் இஸ்லாமிய பேங்கை வந்து உருவாக்குறதுக்கு நான் வந்து நிதியை தரேன்னு சொல்லி பெரும்பாலான நிதியை தந்திருக்கிறார்கள்ங்கிற செய்தியை எல்லாம் இங்கிருந்து எடுக்கிற போது பெரிய நிகழ்ச்சி பற்றி இங்கிருந்து இந்த இடத்திலிருந்து பதிவு செய்து உங்களோடு பகிர்ந்ததில் வல்ல ரஹ்மான் கிருபை செய்திருக்கிறார்.